முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார், முருகா, எவனோ எல்ஐசில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அம்க்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசில பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்ன நம்பி எப்படி கொடுக்கறது? ஒன்னாம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ? மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? உன்ன மாதிரி நாயங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்கார நாயங்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாரு, வீடு கொடுக்கறதுனா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் ஒன் கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் டூ, செவரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் த்ரீ, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் போர், எச்சிய நடுவீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் ஃபைவ், வாடகைன்னு உன்ன கொடுக்கணுங்கறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்த அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவ இருக்கும், தலை மேலாவ இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமல ஒரு டிசிப்ளினா எல்லாம் இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேடா சொட்ட, இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும். அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. வாட் இஸ் த டைம் யா? 9 யா? ஓ, இட்ஸ் ஆல்ரெடி லேட் யா. யா யா, கோ யா, ஆ வெயிட் யா. ஓ, டிசிப்ளின் யா, லெட்ஸ் மூவ் யா. தாத்தா, நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோ நடக்கணும். முத முதல்ல ஆபீஸ் போறீங்க, ராபு காலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார், நான் சொல்ல, ராபு காலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வெச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா எழவு கூப்பிடுறியா? முத முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார், எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர், எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தரேன் சார். வளரணி சார், அவர் தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா சார். நீங்க சொல்லுங்க சார், நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாய் எல்லாம் எவ்வளவு போட்டுப்பா? 50 பைசா 75 பைசா போட்டுப்பா. அதுக்காக நான் டைட் வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா சார்? அது மடனா சார். டேய், வாய மூடுடா. ஷட் அப் யுவர் மவுத். ஐ அம் கிராஸ் கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். கெட் அவுட் மேன், லெட்ஸ் மூவ். கால அந்த பக்கம் வச்சுப்படுறா. இல்ல, வடக்க தலை வச்சு ஆகாதும் பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்த படறா? அந்த பக்கம் பெரிய சென்டிமெண்ட் செம்மல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாக்ட்லி 5 o'clock, ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா, நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்லன்னா செத்து போயிடுறா, தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ, டேய் டென்ஷன் பண்ணாத, நிம்மதியா இருக்க கூட மாட்டேங்கிறானுங்கடா. என்ன பேப்பரு, எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா?
ஆபீஸ் பேனா ஓட்டேங்க பாருங்க கையெல்லாம் ஒரே இங்க் பாக்கெட்ல இங்க் இவனும் நம்மள மாதிரி இங்க் தடவி இருப்பானா சேச்சே சின்ன பைய படிச்சவன் வேலைக்கு போயிருப்பான் என்ன யோசிக்கிறீங்க 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுனா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா இவனும் நம்மள மாதிரி இங்க் தடவி இருப்பானோ சேச்சே இருக்காது ஏழு கழுத வயசாச்சு வேலை இல்லாமல இருப்பா நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆபீஸ பத்தி நினைச்சேன் ஆமா உங்க ஆபீஸ் எப்படி நல்ல சென்ட்ரான இடம் பெரிய ஆபீஸ் கூட வேலை செய்றவங்க எல்லாம் எப்படி நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்க 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 வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானே வேலைய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பியூன் வந்தா 6 மணி ஆச்சு ஆபீஸ போட்டுனு சொன்னா அப்பதான் எனக்கு சுயநினைவே வந்தது இது வேலைய லெவல்ல கான்சென்ட்ரேஷன் கோயம்புத்தூர் காரல்ல அப்படி தான் இருக்கணும் டேய் டேய் நா என்னடா என்ன என்னங்கடா மணி 6 ஆக போகுது பார்க்க போட்டோம் போடா வெளிய நா டென்ஷன் ஆகாதீங்கடா ஆமா உங்க ஆபீஸ்ல எப்படி அதுவும் சென்ட்ரான இடம் தான் தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ் பல பேர் வந்து போற இடம் படுங்கி கல்லியே கட்டினது ஆமா தொந்தரவு அதிகமா இருக்குமே 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு 10 வருஷமா அதே ஆபீஸ் அதே வேலை அதே சீட்டு போக போக தெரியும் நாயே எந்த நேரத்துல என்ன பாடுற பாடுற சார் இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன் அட விடுங்க கோபால் அம்மா என்ன இன்னைக்கு வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க அப்படி கேளுங்க சார் என்ன சரி ஈவினிங்ல லேடி ஹாஸ்டலுக்கு துணி ஒன்று போவேன் அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா அத மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன் டேய் கண்ணா அழகுக்கு எதுக்குடா அழகு சார் ரொம்ப போடாத சார் என்ன கூச்ச மறக்கே அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வைய ஐயோ ஜென்டில்மேன் ஹலோ ஹலோ சார் சார் சொல்லுங்க சார் ஹலோ இது பிளாக் மெயில் நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன் போட்டுக்கடா ஹலோ நான் லேடி ஹாஸ்டல் போறணும் அங்க பீதர் எல்லாம் வெயிட்டிங் இங்க என் பீதர் கெடுத்துறாதீங்க நீ ஏ எத்தனை நாள்ல போவ சீக்கிரம் வாங்க கோபால் இது வரைக்கும் நான் லேடி ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல ஐயா பாட்டி பார்த்ததே இல்லையாடா ஐயோ நான் போடா போடா நான் சார் காலத்துனே ஆட்ட ஆள கூடாது நான் பீஸ் பண்ண ஆடணும் சீட் ஜம்ப் எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ஒண்ணும் நடக்கல ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க எங்க கைய காட்டுங்க இதான் சான்ஸ் ஒரு தடவை தொட்டுக்கலாம் அவன் பொழைக்கிறது பொழைக்காது இந்த கையில தான் இருக்குதுயா பாலு பாலு யாரது அம்மா குளிர்தே தாங்க முடியலையே முடியலப்பா பாலு பாலு யாரது பேயா இல்ல நான் சுமித்ரா ரெண்டு பொண்ணு தானே அப்பா அக்கா பக்கத்துல போய் உட்காரு சரிடா ஐயோ தாங்க முடியலையே தலை எடுத்து மடியில வச்சுக்கோ மெதுவா மெதுவா தைலத்தை நல்லா தேயி ஐயோ தாத்தா நீங்க போடுறதுக்கு எட்டிய கூப்பிடுறீங்களா வந்துடவா இல்ல பலு நான் இருக்கேன் பலு இருப்ப நான் இருக்க மாட்டேனே எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா ஓகே பத்தி கிச்சி பிரிச்சுக்குவோம்
ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஏமா ஒரு லைன் முழுசா பாட மாட்டீங்களா? என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு? ஐம் ஃபைன். யோ நான் உன்ன கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரு ஃபைன். நீங்க யாரை கேட்டிங்க? பாலுவே. பாலு? ஐயோ அத நான் எப்படிமா சொல்லுவேன். அவரே பேட் கண்டிஷன் தாண்டிட்டாரு. காட் கிரேஸ். தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அம்மா மண்டே அவளிடம் கண்டு அன்னாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் அவளிடம் கண்டு. ஏன் இப்படி பேருந்த மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து? Come on enjoy. ஆஹா என்ன சுகம். இந்த தாய்லாந்து நாட்டுல பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களா ஒரு 50 அடி அப்படி தள்ளி நிக்கணும். திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடையில கூவத்துல வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல இதெல்லாம் பொய். ஸ்டாப் இட். ஏண்டா லேட்? சார் கலந்து கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். இந்தா சார் கொஞ்சம் பாத்து கொடுங்க சார். ஒரு ரூபாய் நீங்களே வச்சுங்க. சரி சார், ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரே? இவர தெரியல. ஏ இவர தெரியல இல்லையே? இவர தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட் கீழ கீழ போடா சார். என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி கால் வைக்கிறேன். இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டை போட மாட்டான். இவங்க செலவுக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். போடா இந்தாங்க. போடா நாய. வீட்டிலி ஹலோ கூப்பிட்டீங்களா? நான் காக்காய் கூப்பிட்டேன். நீங்க என்ன காக்கா வராதுங்க? நீ இருந்தா மட்டும் வந்துருமா? நான் போயிடுறேங்க, நீங்க போங்க. நான் போறது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி 5, சாயங்காலத்துக்குள்ள வாடகை பணம் வரணும். ஞாபகம் இருக்கட்டும். வாடகை தானுங்க, கொடுத்துறேன். பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் வாடகை கேட்க வந்துட்டாலுங்க. வைக்கிறதா வைக்கிறாளுங்க, சட்னியோட வைக்க கூடாது. நீயா? மன்னிச்சு நான் பிறந்துட்டு எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே, இது உனக்கே நியாயமா? என்ன திட்டுறியா? நான் ஒன்னும் அவ்வளவு இறக்கம் இல்லாதவ இல்ல. 50-50. உனக்கு ஒரு இட்லி, எனக்கு ஒரு இட்லி, வரட்டுங்களா? தேங்க்ஸ் பா. பாலு பாலு. இங்க இட்லி வச்சிருக்கமே எங்க? அது காக்கா தின்றுச்சு. காக்கா தின்றுச்சா? 10 வருஷமா இங்கேயே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா? சம்திங் ராங். அட அதை விடுங்க. வீட்டுக்காரமா பேத்து நீங்க சாயந்தரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு. வாடகை கொடுத்துருவோம். கொடுப்போம். என்ன கொடுக்க வேண்டாமா? இல்ல வாடகையை நீங்க கொடுக்குறீங்க, இல்ல நான் கொடுக்குறேன், இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறோம். ஏன் பேங்க் இன்னும் ஹாஃப் அன் அவர் ஓபன் ஆயிடும். உங்களுக்கு மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன். வாங்க பேங்க் போலாம். பையா நா பையா நா பா. நா போலீஸ் நா பா. நோ நோ. என்னயா நா கோச்சிக்காதீங்க. நான் ஒரு 100 ரூபாய் சில்லற கொடுங்க. நான் யாரு? டிராபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஏமாந்தா கூட டிராபிக் ஜாம் ஆயிரும். நா மன்னிச்சுக்கங்க. நான் ஊருக்கு புதுசு. நான் யாரும் தர மாட்டேங்கறாங்க. சொல்லுங்க அண்ணா. ஐயோ அந்த சைக்கிள் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கானே அவங்க ராய்க்க போயா. தேங்க்ஸ் நா. 5 ரூபாய் நேரத்துக்கு ஒரு சைக்கிள் குடியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு எந்த எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட தான் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் வந்து உங்களுக்கு சைக்கிள் கேட்கல, கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒன்று வேணாம் சாமி. நீ போ. அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சா. அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன்.
எனக்கு மச்சான் என்னயா ஏ சார் குடுக்கலாமா யோ அவனுக்கு குடுத்து தொலையா ஓகே 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 என்ன எடுத்துக்கிட்டுமா நீ வந்த நேரம் என் கடையில இருக்க எல்லா சைக்கிள் வெளிய போயிடுச்சு நேத்து தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கி வச்சிருக்கேன் எடுத்து போய் அசத்து வாடக ஓகே சபா இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்த் கண்ட்ரோலே பண்ணலாம் என்ன பஞ்சரா இல்ல சார் பெண்டிருக்கிறேன் வீலுக்கு தானே ஆமா வீட்டுல விசேஷமா மச்சான் வந்திருந்தாரு எனக்கு மச்சானும் கிடையாது மாமனும் கிடையாதுரா விளையாடா சார் சேஃப் சொட்ட போட்டவரு உங்க மச்சான் சொன்னாரு நான் இங்கிருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்கள்ட்ட கேட்டேன் நீ குடுன்னு சொன்னீங்க என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க எல்லாரும் வீட்டு போய் சேர்ந்து பாரு சார் டேய் நான் அவனுக்கு 100 ரூபாய் சில்லறை கொடுத்து உன்னைய ஏன் சார் அவன் பக்கம் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னோட புது சைக்கிள் தூக்கிட்டு போயிட்டேன் சார் போலீஸ்காரங்கிட்டயே கைவரிசை காமிச்சிட்டான் இன்னைக்கு அவள் ஒரு நாளைக்கு மாட்டான் ஒரு இடிச்சு வயிறும் மாட்ட மாட்டேங்கிறானே இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி செட்டி எல்லாம் தூக்கி வெளியேறிஞ்சிருவாளே டபுள் ஆக்டிங்க போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறிமுட்டி வாங்கி தர மம்மி எலிபண்டா அடே அப்பா இது என்ன வீடா இல்ல காடா உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது நைனா திருப்பதியில கடல் இருக்குமா நைனா கப்பல்ல போற நைனா கப்பல் கவுந்துற நைனா ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க ஏடி குழந்தைகளா இது பூதங்கடி இவங்க என்னமோ சினிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க டேய் மொத்தமே பூத குடும்பம்டா சாமி கும்பிட்டு புறப்படுவோமா எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் போல 7 நாள் ஆகும் ஓ யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரைனிங் எடுத்துருக்கும் போல இருக்குது ஏழுமலையா கோயில் கோயிலா ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன் எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களான்னு பாக்குறேன் தொலைய மாட்டேங்கிறாங்களே வெங்கடாஜலபதி இந்த தடவையாவது ரெண்டு பேரும் தொலைஞ்சு வாங்கணும் இல்லையா உன் கோயில் உண்டியிலேயே ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன் ஆமா டே டே வெங்கடாஜலபதி பாவம் விட்டுருங்கடா அப்பா சீக்கிரம் வாடாப்பா அழுகுறா வண்டியடப்பா ஓ சரி இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான் எக்ஸ்கியூஸ் மீ எஸ் இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா யூ வாண்ட் ஹவுஸ் யா See the best house. That house. Okay, house. Beautiful. You are very lucky man, magic man, gentleman, but not old man. Of course. இதே தான் என்னோட அஞ்சாவது வைஃப் கூட சொல்லுவா. One more repetition. Fifth wife. Head down. Thank you. Shall we see the house now? A little more. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா கண்ண இந்த குத்து குத்திட்டு போறான். Come on, come on. Quick, quick. Wait, wait, man. குயிக்கியா. டே. ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கு 4-5 கம்பி உளுந்துற போகுது சில்றா ஏண்டா பூட்டு நக்கற பாத்தீங்களா இதுக்கு முன்னால என்ன பாத்திருக்க பாத்திருக்கேன் ஆ ஃபை சோ மச் ஆஃப் கீஸ் தி ஸ்ட்ரீட் ஆல் ஹவுஸ் மை ஹவுஸ் அதாவது இந்த தெருவுல இருக்கிற வீடு பூரா ஏன் வீடு அப்படியா ஷட் அப் யுவர் மவுத் ஓபன் தி டோர் கம்யா வாடா காட்றேன் டேய் இதா வீடு பாத்துக்க டேய் ரொம்ப சுத்தாதே பொத்தின கீழ விழுந்து கைய கால உடைச்சுக்குவேன் ஆமா வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கா இந்த வீட்லயே 4 பிகர்ஸ் இருக்கு ஆனா நீ தாங்க மாட்டேன் தட் சைட் நோ யுவர் மிஸ்டேக் நான் எதுக்கு சொல்றேன்னா இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகர்மயம் எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே அதனால தான் நான் வேற வீடே பாக்குறேன் அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல ஓன் தொந்தரவு தாங்க முடியாம உன்ன துரத்தி விட்டாங்க டேய் படுவா என்ன டச் பண்ணி பேசுற அப்புறம் வீடு கிடைக்காது நோ ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ் ஆமா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான் 1000 ரூபீஸ் அட்வான்ஸ் 10000 ரூபீஸ் என்ன இல்லையா நோ இல்லங்கிறது ஒண்ணுதான் நோங்கிறது ஒண்ணுதான்டா
மனுஷனே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? டேய் டோன்ட் டச், பைட்லண்டா கை வைக்கிற பணத்தடு மேன். டேய் என்னடா நான் எண்ணிக்கிறேன் பிரதர். பெட்ரூம் எங்க இருக்கு? அது வீட்டுக்காரன் தான் கேக்கணும். தேங்க் யூ. ஹலோ, we will meet ஜெனரல் ஹாஸ்பிடல். ஜென்டில்மேன் ப்ளீஸ் டு மீட் யூ. சரிடா நாயே. ஐயோ, யானை கூட்ட ரிட்டனா? நைனா வீடு தாண்டுகிற நைனா திருட உள்ள பூந்துட்டே போல இருக்கடா நைனா வாடா சீக்கிரம் வீட்டை ஒழுங்கா பூட்டி வந்தியா நல்ல பூய் தான் வந்து எவன் வந்து தரதானே தெரியலையே யாரா நீ நீ யாரா நைனா எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்களே யாருன்னு கேக்குறே நீ இப்போதான் ஹவுஸ் ஓனர்ட்ட 2000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துக்கேன் பேலன்ஸ் 8000 ரூபாய் நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் நைனா பூட்ட வச்சி திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ अला चूँ इला चूं मैं बाग चूस रही बाबा बाबा मेरे आईस आईस अड़ुतुना रे तीसी रा रंग मारा வணக்கம் நமஸ்காரம் this is nice place இது ஒரு நல்ல இடம் ஆட பிச்சக்கார நாயே இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்குமே டேய் 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கறேன் I am your guide என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன் 100 ரூபீஸ் கொடுப்பியா இஸ்தானடி இஸ்தானே வாடா எங்க அந்த பக்கத்து சிம்பஞ்சி சார் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காம்பேன் ஒரு 25 ரூபாய் சார்ஜ் பாபு நாக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாதா சௌரியமா போச்சு டே 75 வருஷமா நான் இங்க தான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன் ஐ அம் எ கைட் யூ நோ 100 ரூபாய் 100 ரூபீஸ் சார்ஜ் இஸ்தானு வாடா வாடி இந்த சைட் இருக்கே இது நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அட்டனா எட்டனாவுக்கெல்லாம் இத தர மாட்டாங்கடா ஆல் பீப்பிள்ஸ் கம்ஸ் see this culverts டே மண்டையா இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது செய்யும்போது சின்னதா தான் இருந்தது மழை பெஞ்சி வளர்ந்துருச்சு வாடி உனக்கு இருக்குடி இந்த பூனை இருக்கே இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன் அலகா அலக இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா டேய் இதுதான் ஜுராசிக் பார்க் இந்த டிராகுலா இருக்கே இது டிராகுலா காது டேய் காது இல்லடா டிராகுலா லேது ஜுராசிக் பார்க் காது டேய் மண்டையா இது ஜுராசிக் பார்க் காது இல்ல வெறும் ஜுராசிக் பார்க் இது ஏனுகு ஏனுகுவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தரடா லேது இது ஏனுகு ஜுராசிக் பொய் சொல்றாவோ பொய்யாவே இருக்கண்டா மண்டே 100 ரூபாய் பேசுனல எடு போய்க்கு வேணா 5 ரூபாய் கழிச்சுக்கோ 95 ரூபாய் எடுறா எடுறா நீ போய் செத்துனாவ நான் பாவன் அடிகேசி இஸ்தானோ அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தரடா இவனோ டேய் பணம் தா பாவா கொட்டு என்ன பாவா காவன் டேய் டேய் படு பிச்சு புடா பாவா பாவா நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்றேன்னு சொன்னீங்க
எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. பிராட நீங்க ஒழுக்கமாக்க மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க? உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்புல வாழ்ந்துருந்தேன்னா இந்த பெட்டி இந்த வண்டி அந்த கழுத இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதி ஆக முடியும்? இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்த வந்து ஒயிட்டு பார்த்தா பாமா இருக்கு. தாமோட்டை விட்டு தரச்சிட்டாங்க வாழ நீ இங்கே தைக்கங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன் திங், என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் ஒன், அமுக்கி விடுங்க நல்லா அமுக்குங்க. பட்டு போன்ற மேனிக்கல நோடிய பூல் போபால் பாத் வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயிலட போகுது. மூணு பேபிஸ் ஆஸ்திரேலியா வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான் சன்ஸ் கமாண்ட் கேர்ள்ஸ் கேரியர் ஊற்றி. கண்டிஷன் நம்பர் டூ, என்ன படி பார்த்து நிக்கிற மூணு பேபிஸ் கேட் பண்ணு. யா கேட்ச், இந்த பேபிஸ் இல்ல அந்த பேபிஸ். நான் பேபிஸ் நினைச்சேன், இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. சாமன்யா கையா கையா நிக்கோ. இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு, உன்னை அப்ரெண்டிஸா சேர்த்துக்கிறேன். பிஎஃப் இஎஸ்ஐ பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு, இதுல ஒரு கையில் போடு. என்னது நீ கைநாட்டா? இல்ல இந்த கன்சல்க்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது கை கட்டுறது இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா எட்டனாத்தா எலசில போடுவாரோ? ஐயோ உங்க சித்தப்பா கோடி கணக்கில் போடுவாரு. இந்த அட்வான்ஸ் இது நம்ம கன்சல் கொடுக்குற யூனிஃபார்ம் பொறுப்போடு. நல்லாரு என்னது தூமண்ணுங்க சார்? நல்ல சகனம் வச்ச. என்னது ரெண்டாவது தூமண்ணுங்க சார்? நல்ல நல்ல சகனம் வச்ச. உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா இவரை கும்பிட்டுக்க, அப்பா அது உனக்கு நல்ல புத்தி வரானு பாப்போம். உனக்கு வேலை செய். ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன? இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியல. என்னது லவ்ங்க? அது தெரியுது, உன்னை இஸ்திரி போட சொன்னா பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு லேபர் லவ் பண்றது தப்புங்களா சார்? உனக்கு வேணா வேணுமா? வேணாமா? வேணுங்க சார். போய் ஒழுங்கா கழுதை குளிப்பாட்டு. எஸ் சார். ஐ ஆம் ஓனர் ஆஃப் த கன்சர்ன். திஸ் இஸ் எ பிளாட் லேபர்ஸ். ஆமா நீங்க? நான் எதிர் வீட்டு மாதிரிக்கு புதுசா குடி வந்திருக்கேன்.
என் பேரு துர்கா. ஸ்வீட்னே வெட்டி எப்படி கீழே விழுந்தது சார்? கை தவறி கீழே விழுந்துச்சு. கையில ஒண்ணு அங்கே தானே விழுந்தது. அங்க எப்படியா போச்சு? புயல் அடிச்சுட்டு போயிருச்சு சார். அப்புறம் அடிச்சுக்கிறேன். லஸ்மோ என்னது? துணைக்கு தண்ணி அடிச்சிருங்க சார். அதான பார்த்தேன். மை ஸ்வீட்டி கம் கம் ஆன் யா. இது ஒரு கன்சர்ன், இவ ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி நைன் பண்ண கொடுத்தேன். ஐன் பண்ணியா? என்னது நம்ம சைத்து துர்காவ காணமே, எப்படி செட்ட பண்ணிட வேண்டியதான் சார். என்னது என்ன அந்த நர்மண தைலத்தை கலக்கல? எல்லாத்தையும் குழப்பித்தானு வச்சிருக்கேன். என் மூக்கு வரலையே? அது மூக்கா இருந்தா வரும். ஓ பால், செய்வன சிறந்த செய்யு படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட்டா இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி கண்ட்ரிபியூட் கேட்க தெரிய போகுது. சரி சரி, வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா வரகட்ட மாதிரி இருக்கு? கைதான் சார், கொஞ்சம் சொரசொரான்னு இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. ஆங்க ஆங்க பைய பைதானுங்க. மெதுவா 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 வாங்க. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங், என் அழகு எப்படி? உன்னகத்தை கண்ணியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் உன்வசமாயானதினாலே கண்ணி எந்த மீதில் ஆசை கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்கிறப்ப தலைப்பா முன்னாடி தேஜாச்சி போதும் போ. ஹாய் ஹாய் சில்பன். கோபால் லவ் பண்ணி இருக்கல போப்பா. ஆ பண்ணுங்க சார். ஹாய் என்ன விட்டியா விடுறீங்க சார்? ரெண்டு நாள் சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. சீ தி கேர்ள். காத கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஐ லவ் யூ. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன்? என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. போபால், இந்த மெழுகு பத்தி இருக்க அது தன்னையே. இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போடி போயிருவாங்க. அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வேலை ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க? சூர் டெபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே? ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப போய் சொல்லிருக்கலாம், அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? ஐயோ என் தலைதா. கால் ரொம்ப வலிக்குதா? தாங்க முடியலங்க. புடிச்ச தூணல கட்டப்பட்டங்க, கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காங்க சாமா. ஆமா, வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டரி? குப்புறம் விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க. ஓ, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமா, 10 நாள் இங்க இருக்கணும். 10 நாளுங்களா? ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதலங்க. ஆமா, இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க வா. நான்சென்ஸ். டேய், மறுபடியும் தியாகம் பண்ணணுமா?